வணக்கம் நண்பர்களே, மால் டைக்கூன் பார்ட் 8 பார்க்க போறோம். வாங்க ஓவரா பேசாம வீடியோ குழப்பலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னதுன்னா, இவங்கிட்ட போய் பேசணும். இவன் நம்மளுக்கு குவெஸ்ட் தருவான். ஏன்னா நம்ம இவன் சொன்ன குவெஸ்ட்டை முன்னாடியே முடிச்சிட்டோம். இன்னொரு குவெஸ்ட் இப்போ தந்திருக்கான். ஸோ நம்ம இதை உடனே இது பண்ணுவோம். ஓகே, ஒரு நம்ம எபிக் ஸ்டோரை பில்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஒரு மூணு திருடருங்களை நம்ம பிடிக்கணும். ஓகே, நான் உங்களுக்கு மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் மேலேயும் வந்தாச்சு. எக்ஸலேட்டர் வாங்கிடுவோம். ஓகே, அப்படியே எக்ஸலேட்டரையும் வாங்கிட்டு மேலே போவோம். ஓகே, மேலேயும் வந்துட்டேன். கொஞ்சம் லேக் ஆகுது வேறு. ஓகே, உடனே இதை வாங்கலாம். லைட்னு தான் நினைக்கிறேன். ஓகே, எலவேட்டர். அதுக்கடுத்து இது ஏரியா. ஓகே, நம்மக்கிட்ட 122 மில்லியன் இருக்குது. ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்ன பார்த்துப்போம் கைஸ். ஓகே, அடுத்தது பிளான்ஸை வாங்கிடுவோம். அதுக்கடுத்ததாக ஸ்டோரை போயிட்டு உடனடியாக வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை வாங்கிடுவோம். என்ன பண்ணுன்றது நானே மறந்துட்டேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டில் பேசுகிறேன். ஓகே, உடனே போயிட்டு அந்த சைடில் கொஞ்சம் இருக்குது, அதையும் வாங்கிடுவோம். ஓகே, வாங்கியாச்சு. இப்போ நம்ம உடனே ஒரு ஸ்டோர் வாங்குவோம். என்னென்ன ஸ்டோர்னால், ட்ரெஸ்ஸிங் ஸ்டோர் வாங்கலான்னு தோணுது. ஏன்னா ட்ரெஸ்ஸிங் ஸ்டோர் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா இவனுக்கு சொல்கிறது என்னதுன்னா, க்ளோத்திங் நினைக்கிறேன். ஐயோ, ஃபுட்டு அண்டு இன்னொன்று என்னது, ஜென்ரல்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, நம்ம ஒரு ட்ரெஸ் ஷாப்பையே போட்டுருவோம். ஏன்னா அவனுக்கு க்ளோத்திங் தான் கேட்டானுங்க, சுத்தமாக இல்லை. என்னோடய கேரக்டர் வேறு நெட்டு இல்லாததுனால ஒரு அசிங்கமாக இருக்கிறான். சரி, ஓகே, விடுங்க. இதை வாங்கிடுவோம், அதை வாங்குவோம், எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஷாப்பை எப்படியும் நம்ம முடிச்சாச்சு அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒர்க்கர் காணும். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். உடனடியாக போயிட்டு அடுத்த ஸ்டோரையும் வாங்கிடுவோம். அடுத்த ஸ்டோரில் என்னென்னா, என்ன வாங்கலாம், ஃபுட்டு இன்னொன்று என்னதுரா, ஃபுட்டு ஜென்ரல்னு தான் நினைக்கிறேன் அதுவும். ஓகே, நம்ம ஏதோ ஒரு ஸ்டோர் போட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஃபிஷ் ஸ்டோருன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஃபிஷ்ஷு ஸ்டோர்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஓகே, ஏன்னா நானே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வாய்ஸ் ஒருத்தனே. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே விட்டு விட்டு இது பண்ணியிருப்பேன். நம்மளுக்கு இப்போதைக்கு ஃபிஷ்லாம் தேவையில்லை. நம்ம உடனடியாக போயிட்டு அடுத்த ஸ்டோரை வாங்குவோம். வாங்கலாம் அடுத்த ஸ்டோரை. ஓகே, இப்போ நம்ம மேக்கப் ஸ்டோர் தான் வாங்க போகிறோம். பிகாஸ் பியூட்டி ஸ்டோர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து நம்ம கஷ்டம் பண்ணிட்டோம்ல, ஸோ தேவைப்படும். ஓகே, இதையும் வாங்கிடுவோம். வாங்கடா. ஆ, ஓகே கைஸ், எப்படியும் நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தியாச்சு. ரொம்ப நன்றிங்க, எல்லாம் ஹாப்பியாக இருங்க. அப்போடா நம்ம மேக்கப் ஷாப்பையும் போட்டாச்சு. கொஞ்சம் நல்ல வியூஸ் போகுது கைஸ் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு. இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. ஸோ அதுக்கடுத்து நான் நல்ல நல்ல கண்டென்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். ஓகே, நம்ம எப்படியோ 7th ஃப்ளோரை முடிச்சிட்டோன்றதை இப்போ தான் இவனுங்களே சொல்கிறானுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, போங்கடா போங்கடா. ஓகே கைஸ், உடனடியாக போயிட்டு நம்ம இது வாங்கிடுவோம். இதை வாங்கிட்டு இப்போ என்னதுன்னா, ஜென்ரலே இல்லை ஃபுட்டு சொல்கிறானுங்க. சரி, ஓகே, நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த அது பேர் என்ன, மியூசிக் ஷாப் போட்டுருவோம். ஓகே, ஐயோ, எல்லாம் இதாகிட்டானுங்க. டே, மன்னிச்சிருங்கடா மன்னிச்சிருங்கடா. ஓகே, செக் அவுட்டை வாங்கிடுவோம். அடுத்து இந்த சைடில் போயிட்டு இதை வாங்கு, ஷெல்ஃபை வாங்கிட்டு. ஓகே, எப்படி இந்த ஸ்டோரியும் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு போவோம், வாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறானுங்கன்னா, அதே தான், ஃபுட்டு இல்லை ஜென்ரலு. சரி, ஓகே, நம்ம உடனடியாக ஒரு ஸ்மூதி ஷாப் போட்டுருவோம். சிரிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப சிரிக்கிறானுங்க. டே, நல்லா சிரிங்கடா சிரிங்கடா. ஓகே, உடனடியாக இதை வாங்கிடுவோம், அதை வாங்குவோம், எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஓகே, இல்லை இல்லை, இன்னும் ஒன்று மட்டும் விட்டேன். ஆ, ஓகே, இதையும் வாங்கியாச்சு. நம்ம எப்படியோ அடுத்த ஸ்டோரியும் முடிச்சாச்சு. மிஸ்ட்ரி ஸ்டோருக்கு முன்னாடி கடைசி ஸ்டோரு, இதை வாங்கிடுவோம். பைய ஏரியா. ஓகே, பைய ஏரியாவையும் கொடுத்துருவோம். ஓகே, நம்மக்கிட்ட வேறு கேஷ் கம்மியாக இருக்குது. உடனடியாக நான் வேறு கேஷ் வேறு எடுக்கணும். பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு நிறையவே கேஷ் கிடைக்குது கேமில். ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, எல்லாத்தையும் வாங்கி போடுறோம். ஓகே, முடிச்சாச்சு, எல்லாத்தையும் வாங்கியாச்சு. அதுக்குள்ளே நான் போயிட்டு இதையும் வாங்கிடுறேன். அடுத்த கிளாஸ் இது. ஓகே கைஸ், நான் கொஞ்சம் காசு வேறு தேவைப்படுது. வாங்க போய் எடுப்போம். எவ்வளோ காசு இருக்கும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மில்லியன் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ, 70 மில்லியன். ஓகே கைஸ், நம்மக்கிட்ட 70 மில்லியன் இருக்குது. ஸோ இதை வச்சு 78 மில்லியன் இருக்குது. இதை வச்சு நம்ம மிஸ்ட்ரி ஸ்டோரை வாங்க முடியும்னு நினைக்கிறேன். என்னதுன்றது தான் இப்போ வரையும் தெரில. ஓகே, ஏன்னா வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அதனால் எனக்கு இது என்னன்றது தெரில. ஓகே, இப்போ நம்ம ஒரு டை ஷோர் போட்டுருவோம். ஓகே, டை ஷோரியும் போட்டாச்சு. ஏன்னா அவங்க க்ளோத்திங் கேட்டிருந்தானுங்க. ஸோ நம்ம க்ளோத்திங்க்காக ஒரு டை ஷோரியும் போட்டுருவோம் அப்படின்றனால, ஷோரூமையும் போட்டுருவோன்றதுனால போட்டேன். செக் அவுட்டையும் வாங்கியாச்சு. ஸ்டாண்டு வாங்கிடுவோம். ஸ்டாண்டு வாங்கினதுக்கப்புறமா இதையும் வாங்கிடுவோம். ஓகே, அடுத்தது இந்த பிளான்ஸு. அதுக்கடுத்ததாக மிஸ்ட்ரி ஸ்டோர். ஓகே கைஸ், இப்போ நம்ம மிஸ்ட்ரி ஸ்டோரியும் வாங்க போகிறோம். இப்போ என்னது தருவாங்கன்றது தெரியல. ஓகே, வாங்கியாச்சு. என்னதுரா, ஓகே, என்னதுன்னு தெரில.
ஓகே என்னன்னு தெரியல, வாங்க பார்ப்போம். ஓகே உள்ளே குவிச்சு போவோம், என்னென்னமோ இருக்குது புதுசு புதுசாக. சரி ஓகே, டேபிள்லாம் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல்னு நினைக்கிறேன், அது அப்படியே தான் இருக்கும். சரி ஓகே வாங்க பார்ப்போம். வேறு வேறு ஓ இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே ரெண்டு மிஸ் பண்ணிட்டு நான் பாட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஜூஸ் பார்னு போட்டிருக்கோம். ஓகே அடுத்தது இது ஃப்ரீசர். ஆமாங்க ஐஸ், எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன். ஓகே இன்னும் உள்ளே போகுது, ஃப்ரீசர் ரூம்லாம் இருக்குது. ஓகே வாங்க நம்ம போயிட்டு ஃப்ரீசர் ரூமே வாங்குவோம். வாங்கடா. ஓகே இதை வாங்கியாச்சு, இதை வாங்கியாச்சு, எல்லாத்தையும் வாங்கியாச்சு கைஸ். ஓகே எது வேணால் நீங்கள் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிங்க. ஓகே அடுத்ததாக இது ஒன்றை விட்ட பார்த்திக்கலாம், இதையும் வாங்கிடுவோம், இந்த க்ரில்லையும். அதுக்கடுத்து வெளில எதையாவது மிஸ் பண்ணியிருக்கடான்றதையும் போய் பார்ப்போம். பார்த்திங்களா அங்கே ஒன்றை மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே உடனே போயிட்டு இதை வாங்கி இந்த பிளான்ட்டு இது. ஆமாங்க கைஸ் எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல்னு தான் நினைக்கிறேன். ஓகே வாங்க நம்ம எப்படியோ இந்த ஹோட்டலையும் முடிச்சாச்சு, உடனடியாக நம்ம கீழே போயிட்டு அந்த தீஃபியும் பிடிப்போம். ஓகே ஃப்ளோரியுமே நம்ம போட்டாச்சு, வாங்க உடனடியாக கீழே போவோம். நமக்குனே வந்து ஒரு திருடு அண்ணன் மாட்டிக்கிட்டாரு, அண்ணே வாங்கினே சிட்டு போடா. ஓகே நம்ம எப்படியோ இந்த திருடுன்னு போலீஸ்கிட்ட மாட்டி கொடுத்தாச்சு, அடுத்து இன்னும் ரெண்டு திருடர்களை பிடிக்கணும். ஏன்னா அவனுங்க நம்ம கடைக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம வாட்ச்மேன் அங்கிள் மாதிரி ஒருத்தர் வந்தானே அவங்கனா மாட்டி. ஓகே இதோ இங்கே பார்த்தீங்களா இன்னும் ஒருத்தவன் எங்கேயும் இருக்கான் நம்மளுக்கு தெரியாமல், எங்கே இருக்கன்றது தெரில. எனக்கு தெரிஞ்சு கீழெலாம் இது பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கானுங்க, ஒன்றா கீழே இல்லை மேலே போயிட்டு ஆட்டையை போட்டுறானுங்க. ஸோ நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கணும். இதோ அங்கே வர முடியல, ஏண்டா என் கஸ்டமர்ஸே நடந்து வராங்க, நீ என்னன்னா லிஃப்டில் வர போடா மாட்டிக்கிட்டான். ஓகே நம்ம இப்போ உடனடியாக போயிட்டு மார்ட்டிக்கிட்ட பேசுவோம். ஓகே மார்ட்டி நம்மளுக்கு இந்த வாட்டி லெஜெண்டரி ஸ்டோர் தருவான்னு நினைக்கிறேன். வாங்க நான் கீழே போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். கீழேயும் வந்துட்டேன், காசியும் கலெக்ட் பண்ணிட்டேன். உடனடியாக நம்ம போயிட்டு மார்ட்டிக்கிட்ட பேசுவோம். டே மார்ட்டி குட்ரா செட்டு. ஆ ஓகே நமக்கு லெஜெண்டரி பேக் கிடைக்குது, ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகே வாங்க உடனடியாக இந்த லெஜெண்டரி பேக்கையும் ஓப்பன் பண்ணுவோம். ஓ பேங்க் கொடுத்துருக்காங்க, நம்ம அடுத்த எபிசோடில் இந்த பேங்க்கை எப்படியாவது நம்ம ஓப்பன் பண்ணுறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் விலை கொடுத்துங்க. ஸ்டீஃபன் கைஸ் வரட்டா.